हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் டு இது கலையின் உலகம் என்னடா இது நேத்து வரைக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேகே ப்ளாக்ஸ் னு சொல்லிட்டு இன்னைக்கு இது கலையின் உலகம்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா அது ஒண்ணும் இல்லைங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாச்சு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியல ஸோ அதனால என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் சேர்த்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேகே ப்ளாக்ஸ் னு வச்சுருந்தோம் இனிமே நம்ம சேனல் இது கலையின் உலகம் அந்த கலை வேறு யாரும் இல்லை நான் தான் ஹாய் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு 4 இயர்ஸ் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் கட்டிங் தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சாரியை வந்து கவுனாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஓகே நான் இப்போ வந்து கட்டிங் எல்லாம் முடித்து ஸ்டிச்சிங்க்கு ரெடியாக வந்து கிளாத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன் வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் பாடியை வந்து பாடி பீஸ் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரை வந்து இன்விசிபிளாக வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இது இப்படி ஜாயின் பண்ணுறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் சைடு வந்து குத்தாமல் நீட்டாக இருக்கும் இப்போ இதை அதுங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இன்விசிபிளாக இருக்குன்னு இது ரெண்டு குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் இச்சினஸும் இருக்காது நீட்டாக இருக்கும் போட்டால் அப்படியே அழகாக கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறது ஓகே பார்த்திங்கன்னா பாடி பார்ட் முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டும் வந்துட்டு முடிச்சிட்டேன் ஸ்கர்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு கீழே வந்து பாடி பார்ட் வந்து முடிச்சாச்சு ஸ்கர்ட் பார்ட் முடிச்சிட்டேன் பின்னாடி ரோப்பும் வந்து வைக்கிறேன் ஓகே பாடியும் பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டு தான் வந்து ப்ரில் வச்சிட்ருக்கேன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேண்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஜஸ்ட்டு ப்ரில் வச்சுட்டு ஹேண்டோடு அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியது தான் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஓகே பாடி பார்ட் ஸ்கர்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ரெண்டையும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டால் கவுன் வந்து இப்போ ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக ஃபைனலாக அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா கவுன் வந்து ஓவர் வாங்க அது எப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஷோ கையிலேருந்து கீழே அப்படியே ஆம்கோல் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக அட்டாச் பண்ணிக்கிட்டே வரணும் கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணுற இடம் எல்லாமே கரெக்டாக ஃபிட்டிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து வந்து ஃப்ராக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் ஏன்னா ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது இப்போ கரெக்டாக அப்படியே எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு வந்தோம்னா ஸ்கர்ட் வந்து ஓவர் ஆகிடும் ஓகே இதுதான் ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் நெக்ஸ்ட் என்ன கஸ்டமரோட ரிவ்யூ தான் வாங்க அதையும் கையோட பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே பாப்பாவுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஓகே ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் இது தான் ரொம்ப நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணால் மிச்சம் இருந்த கிளாத்தில் வந்துட்டு சாரியில் சாரீ கிளாத் மிச்சம் இருந்தது அது வந்து பார்டர் சாரியில் உள்ள பார்டரையே அப்படியே அட்டாச் பண்ணி ஷால் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அது வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெஸ்ஸு எனக்குமே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த செய்கிறப்ப அதோடய அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றதுல தான் வந்துட்டு நம்மளோட ஹாப்பினஸும் இருக்குது கஸ்டமரோட சந்தோஷமும் இருக்குது நானும் ஹாப்பி கஸ்டமரும் ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த வீடியோ அப்படியே ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி கூட ஸ்லோ மோஷனில் சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கையில் பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கலை உலகத்துக்குள்ளே நீங்களும் சீக்கிரம் வந்துடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சி யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்